இன்னைக்கு எக்லெஸ் க்ரீம் வேஃபர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பவுலில் 1/2 கப் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1/4 கப் சுகர் பவுடர், பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1.5 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 3 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போது இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இப்படி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது ஊற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டான பதம்னு அர்த்தம். இப்போது இதில் நம்ம வேஃபர் செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டவ் இல்லை இந்த மாதிரி ரோட்டி மேக்கர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றினதுக்கப்புறமா நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் தோசை தவாவில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் இது ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் ஓரத்துலலாம் கலர் மாறும், அப்போ இந்த மாதிரி திருப்பி போடுங்க. இது ஒன்று செய்யவே எப்படியும் ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகும், டைம் எடுக்கும், ஆனால் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. பக்கத்தில் டவல் வச்சுக்கோங்க, இல்லை டிஷ்யூ ஏதாவது வச்சுக்கோங்க. ஏன்னா இது சூடாக இருக்கும். இந்த சூட்லேயே நம்ம இதை ஷேப் பண்ணிடணும், அப்போ தான் இது அந்த வேஃபர் ஷேப்பில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இது ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா ஷேப் பண்ணும்போது உடஞ்சிரும். சூட்லேயே இன்றைக்கி நான் கோன் ஷேப்பில் செய்கிறேன். இந்த மாதிரி கோன் ஷேப்பில் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்தீங்கன்னா அது அப்படியே செட் ஆகிடும். சூடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிஷ்யூ வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் இப்படி பிடிச்சிருந்தாலே உங்களுக்கு அது நல்லா செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கோன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே மொறுமொறுன்னு இருக்கும், இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவுலெல்லாம் செஞ்சுக்கலாம். இது வந்து நான் ரோலாக செய்ய போகிறேன், அதனால் நான் ரெக்டாங்கிளாக ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஒரு ஒரு தடவை இந்த மாதிரி செய்யும் போதும் தோசைக்கல் அப்படின்லாம் இந்த மாதிரி ரோட்டி மேக்கர் எல்லாமே ரொம்ப ஆறி இருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி ஊற்ற வரும். அப்படி இல்லைன்னா மாவு வந்து கூடவே ஸ்பூன் கூடவே சுற்றிட்டு வந்து மாவு வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஒரு ஒரு தடவை ஊற்றும் போதும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊற்றிட்டு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டிடுங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நான் ரோல் மாதிரி பண்ணுறேன். நம்ம கடையில் வாங்கும் போது வேஃபர் எப்படி இருக்கும் ஸ்டிக் அது மாதிரி பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கோன் ஷேப் அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ரோல்ஸ் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம ஃபில்லிங் செய்யலாம். அதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு இதில் 4 to 5 டேபிள்ஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி விஸ்க்லேயே வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பீக்ஸ் வரும். அப்படி வந்துச்சுனாலே நம்மளுக்கு பட்டர் க்ரீம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பட்டர் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலை, ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு நினச்சா கொஞ்சம் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அதுக்காக நான் எல்லோ கலரும் நான் சேர்த்துருக்கேன். அப்போது பார்க்க அழகாக இருக்கும். இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு பட்டர் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இதை பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம அந்த ரோலை ஃபில் பண்ண வேண்டியது தான். பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து அதை கோன் மாதிரி பண்ணி அதில் இந்த பட்டர் க்ரீமை போட்டும் நீங்கள் அந்த ரோலில் ஃபில் பண்ணலாம். இப்போது ஒரு ஒரு ரோலாக எடுத்து உள்ளே ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.